வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதில் லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களது தசாபுத்தி அந்தரங்கள் என்னென்ன இருக்குன்றதை வந்து அதையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறதே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் இருக்கும், அப்புறம் எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, உங்களது ராசி அதிகம் 10ல் இருக்காருங்க, அது வக்கரமாக போகிறார். ஸோ 1, 4, 11 என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் பிடிவாக இருக்கும், தாயாரும் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்கள், மனசில் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடி ரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயத்தில் இந்த வாரம் முழுவதும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துறது, வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோண்டும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் பற்றியில் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை தொழில் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி 11 இருக்கும்போது 3, 11 நிறைய ஒரு வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கடன் வாங்கி வாங்கலாமா, ஒரு லோன் போட்டு ஒரு வாகனம் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. ஸோ அது நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4. ஸோ 4ல் கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. பழைய லிட்டிகேஷன் சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சால்வ் ஆகி உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அது நல்லாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து தாயார் கொஞ்சம் சிடு சிடுன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. 5ஆம் அதிபதி ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கரன். ஸோ 5, 12ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 10ல் உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து 5க்கு 8 போதே கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்குறதோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது அதீதமான ஒரு என்ன சொல்கிறது, அதீதமான பேராசையை உண்டு பண்ணி அதனால் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து நம்ம ஏதோ ஒன்று அதீதமாக ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற வெறியில் வந்து நம்ம அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வெற்றியெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சரியான வெற்றிகள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் வந்து தொழிலுக்காக நிறைய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. கொஞ்சம் அதெல்லாம் வந்து வாங்காமல் சமாளிக்க முடியுமாங்கிறதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி ஸோ 6ஆம் அதிபதியின செவ்வாய் வந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதியின செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து நிறைய இடம் மாற்றங்களோ இல்லை வெளி மாநிலங்கள் சென்று ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தாங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கணும், அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முரண்பாடுகளோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி 11 இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும் பணம் கேட்டிருந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி சனி. ஸோ 8ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து சில பேருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வரும். பட் இருந்தாலும் அலைச்சல்களுக்கு கொஞ்சம் குறைவு இருக்காது, நல்ல வருமானத்துக்கு குறைவில்லை, ஆனால் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பெரிய தொழில் வந்து பெரும் பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா நல்ல பிரார்த்தனை முக்கியம். இப்போ இதுவரை பார்த்தது பொது பலன்கள், இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதுனா 3 மற்றும் 11ஆம் அதிபதியாக வரும்போது நல்ல லாபங்களை தரும், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயில்கள், சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது
மிதுன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துக்கு தேவையான பணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு சொத்துக்கள் மூலயமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு, தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஆறாம் அதிபதியாக இருந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கும், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய வளர்ச்சி, பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் வந்து தொழில் ரீதியாக வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களும் வந்து பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக காணுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்களும் வெளி மாநிலங்கள் வெளி வட்டாரங்களுக்கு போவதற்கான நிர்பந்தங்களும் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் பகவான் மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். ராகு வந்து பத்திலிருந்து புதனுடைய சாதத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் நடைமுறையில் வந்து நிறைய அவமானங்கள் நடப்பதற்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது சரி, தன் தாயார் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன அவமானங்களையும் ஒரு மனக்கலக்கங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம்னால பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும். வந்து சனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது இடத்துல வந்து சனி இருந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும் பெரும் பணம், வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பெரிய வளர்ச்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த சொத்துக்களோ தந்தையினாலோ பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும், பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து வளர்ச்சியும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்காம் அதிபத்தியில் வந்து உங்களுக்கு வக்கரத்தில் போகும்போது தேவையில்லாத பிடிவாதங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், நிரபரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நீங்களே வந்து சில விஷயங்கள் அடமண்டாக இருப்பீங்க. ஸோ இதனால் வந்து சின்ன மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம், தாயாரோடும் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிடிவாதத்தை விட்டுட்டிங்கன்னா போதும். ஸோ இதுக்கான மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ கேது வந்து நாளிலிருந்து சந்திரனுடைய சாதம், ஸோ குடும்பத்திற்காக ஒரு சில பேர் வந்து கடன் வாங்குறது, ஒரு சொத்துக்களை வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், சில சொத்துக்களை வச்சு கடன் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குவதற்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து முயற்சி பண்ணுங்கள், பட் பார்த்து உங்கள் லிமிட் தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திலிருந்து உச்சமாக இருக்கும்போது 5, 10 மற்றும் 12 நிறைய குழந்தைகளுக்காக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஃபெட்டப் ஆகிறவர் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ 8ஆம் அதிபதி தசை இருந்தால் அப்படி ஆகுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து எல்லாமே நமக்கு கை தூக்கி விட்டுற சில சம்பவங்களும் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு 8ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுமே அதோடைய நட்சத்திராதிபதி ஒரு கிரகம் இருந்து அது வந்து 7 நின்றுச்சுன்னா அந்த 8ஆம் இடம் வந்து வேலையை செய்யாது. ஸோ அது வந்து நிறைய பேர் தெரியாது. சில பேர் வந்து அப்படியே பார்த்தா இல்லைங்க 8ஆம் அதிபதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடிட்டுருவாங்க. அதே மாதிரி திதி சூன்யம், ஸோ திதி சூன்ய ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து தசாபுத்தி நடத்தும் போது கொஞ்சம் அப்படி இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை பாதிக்கும்னா அது வந்து குழந்தை பிறப்பை தான் பாதிக்க முடியும், மற்றபடி வேறு எதையும் பாதிக்காது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரிகாஷன்ஸும் ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்குது. வழியாக எல்லாமே வந்து அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்து சொல்ல போனோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து 8ஆம் சனி நடந்துட்டுருக்குங்க. ஸோ 8ஆம் சனின் போது ஐயோ பயங்கர கஷ்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அதே சனி 8ல இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அது வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த குரு வந்து 1ஆம் தேதியிலேருந்து 11ல வரப்போதுங்க. இந்த 8-11 வேலை செய்யும்போது ஒரு பெரிய விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போதுங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் இந்த ராசியை கிடைக்குது. அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ல இருக்கிற கிரகம் வந்து டோட்டலாக வந்து கெடுதல் பண்ணுமா, கெடுதல்லாம் பண்ணாது. சில பேர் பெரிய பெரிய யோகங்களை கொடுத்துரும். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 8ல ஒரு கிரகம் உதாரணம் சொல்லப்போனால் ஒருவரோட ஜாதகத்தில் பார்த்தேன் குரு தசை நடத்துதுங்க. ஸோ அவர் ஒரு மேஷ லக்னக்காரர். மேஷ லக்னக்காரருக்கு வந்து குரு வந்து 8ல உட்காந்து விருச்சிகத்தில், ஆனால் சனியோட நட்சத்திரத்துலேருந்து சனி வந்து 11ல உட்காந்துங்க.
அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்கம் இருக்குது, நல்ல செம்மையாக இருக்காரு. அது விபரீதம், அவரோட டேலண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்தது. அதனால் வந்து விபரீத ராஜயோகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 8-11 சம்மந்தப்படும் போது பெரிய ராஜயோகங்கள் இருக்குது, அதனால் வந்து மன உளைச்சலே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் ட்ராவலில் வந்து சில நேரங்களும் அந்த 8 வேலை செய்யாமையும் போகிறது உண்டு. ஸோ அதனால் வந்து 8 இருக்குன்னு சொல்லி பிளைண்டாக பார்த்துட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ராசிக்கு 8 இருக்கிறத பார்த்துலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஏன்னா வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஐயோ அஷ்டம சனி ரொம்ப டென்ஷன், இப்போ அஷ்டம சனிக்கு வந்து மே 1-ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய ஒரு லாபங்கள் அள்ளி கொடுத்துரும். கடக ராசிக்கார கடக லக்னக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா அது சனி தசா புத்தியந்திரம் நடக்குது பாருங்கள், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யோகங்களையும் பெரிய வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ பெரிய லாபங்கள் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு திசையையோ புத்தியையோ பிளைண்டாக இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுகிறத விட்டுட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கோச்சாரத்தை வந்து அள்ளி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெறும் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து 15-20 கோடி ரூபா சம்பாதிச்சாருங்க. ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜவங்களை அள்ளி கொடுத்துரும். அதனால் வந்து எதையுமே பிளைண்டாக வந்து நினச்சிட்டு ஓன் அழணும்னு அவசியம் கிடையாது சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.